மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தீனுல் இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கம் ஒவ்வொரு மனிதனுடைய அமல்களை சரி செய்வதைப் போல அந்தந்த மனிதனுடைய நல்ல குணங்களையும் சரி செய்கிறது. தீன் என்று சொன்னாலே அதீனு ஹுலுக்குன், மார்க்கம் என்று சொன்னாலே அது நற்குணத்திற்கான பெயர் தான். இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படைகளாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நல்ல அழகிய குணங்களை உண்டு பண்ணுவது தான். தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், இன்னபிற கடமைகளாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் எது என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய குணத்தின் அளவிலே, அவருடைய கேரக்டரிலே, அவருடைய எண்ணங்களிலே ஒவ்வொரு மனிதனையும் தூய்மையாக்குவது தான். எனவேதான் மனதிற்கு இஸ்லாம் அதிக முக்கியத்துவம் தருகிறது. ஒரு மனிதனுடைய எண்ணமும் செயலும் மிக முக்கியத்துவக்குரிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அந்த எண்ணம் சரியாக இருந்துவிட்டால் அந்த வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், இன்னபிற விஷயங்களாக இருக்கலாம், முழுமை பெறுகிறது. தொழுகை இருக்கிறது, அந்த தொழுகையில் நல்ல எண்ணம் இருந்தால் அந்த தொழுகை முழுமை பெறுகிறது. இல்லை என்று சொன்னால் அது வணக்கமாக இருந்தாலும் அதற்கு நன்மைகள் கிட்டுவதில்லை என்பதை தாண்டி அதற்கு எச்சரிக்கைகள் வருகிறது. வயலுள்ளில் முசல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு என்ற திருக்குறானினுடைய வசனத்திற்கு என்ன விளக்க உரை? அல்லதீனகும் யுராவூன், அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்கு தொழுகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி, அந்த வணக்கமாக இருந்தாலும் கூட அதில் எண்ணம் சரியில்லை என்று சொன்னால் அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. தர்மம் சிறந்தது தான், ஆனால் அந்த தர்மம் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று இருந்தால் அதில் சிறப்பு கிடைக்கும். நாட்டை விட்டுட்டு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க, மக்காவை விட்டுட்டு மதீனாவுக்கு போனாங்க. சிரமத்திற்குரிய மிகவும் கடுமையானதொரு பயணம். எனவே போயிட்டு திரும்பி வர்ற பயணம் அல்ல அது, அல்லது விட்டுட்டு போகிற பயணம். அப்படி போக முற்பட்டவர்களுக்கு தான் முஹாஜிர் என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த ஹிஜ்ரத்தும் கூட அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ஹிஜ்ரத் இருந்தால் அது சிறப்பு. ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா இம்ராத்தின் என் கிஹுஹா, அந்த ஹிஜ்ரத்து கூட சில பேர் எப்படி செஞ்சாங்கன்னா எல்லாரோட ஹிஜ்ரத் செஞ்சாங்க, ஆனால் அவங்க நோக்கம் என்னன்னு கேட்டால் நமக்கு தெரிந்த நான் திருமணம் செய்ய வேண்டிய பெண்ணும் மக்காவை விட்டு மதினாவுக்கு வந்துருச்சு, அதனால் நானும் ஹிஜ்ரத்து செஞ்சிட்டேன்னு சொன்னார் ஒருத்தர். அதுக்கு பேர் முஹாஜிர் இப்னு முஹாஜிர் அப்துல் கைஸ்னு அவருக்கு பேர். ஹிஜ்ரத்து தான், அதை போல ஒரு சிறந்த செயல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்படவில்லை. அவ்வளவு சிறந்த ஹிஜ்ரத்து கூட எண்ணம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அதற்கு பெயர் ஹிஜ்ரத்து, இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து பயணம், பெண்ணுக்கான பயணம். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்களை சரி செய்ய வேண்டும். குர்ஆனில் திரும்ப 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 அதைத்தான் அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அமன் ஹாப கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஃபில் ஜசதில் எம்முல் அமுலுகா, உங்கள் உடம்பில் ஒரு சத துண்டு இருக்கிறது, அது சரியாகிவிட்டால் எல்லாம் சரியாயிடும், அது கெட்டுப்போனால் எல்லாம் கெட்டுப்போயிடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உங்கள் உள்ளம் என்று சொன்னார்கள். இப்படியானால் நம்மை நோக்கி நாம் பார்க்கக்கூடிய பார்வைகளில் மிக முக்கியமான பார்வை நம் எண்ணத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். அதனுடைய கருத்து எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். செயலுக்கு முன்னாலே எண்ணத்தை சரி செய்ய வேண்டும். அதனால்தான் தொழுகைக்கு நீயத்து, உழவுக்கு நீயத்து, எதை செஞ்சாலும் நீயத்துன்னு ஒன்று இஸ்லாம் வச்சுருக்குது. நீயத்து நீயத்துனா என்னென்னா எண்ணம், இதை நான் ஏன் செய்ய போகிறேன். ஒரு ஜனாசா தொழுகையாக இருந்தாலும் அங்கேயும் ஒரு நீயத்து இருக்குது, நான் ஏன் இந்த செயலை செய்ய போகிறேன், இந்த ஜனாசாவிற்கு துவா செய்தவனாக நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லணும். சில இடங்களில் நீயத்தே இல்லை, நீயத்து செய்யாமல் செஞ்சால் தொழுகக்கூடாது.
ஜக்காத்து கொடுக்குறோம். ஏதோ காசத்துக்கு கொடுத்தோன்னா அது பேர் ஜக்காத்து கிடையாது, சதக்கா. ஜக்காத்துனா என்ன? அங்கே நியத்து வரணும், நான் வந்து என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து இந்த வருடத்திற்கான 2.5% ஜக்காத்தை இப்போது நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லாமல் காசை கொடுத்தாரு, கொடுத்துட்டு எல்லாமே ஜக்காத்தான். இன்றைக்கி எது பரவலாக இருக்கிறது? 1-2 ரூபா போட்டு ஜக்காத்தை நிறைவேற்றிட்டேன்ருவாங்க. ஒரு 50 பேர்த்துக்கு 1 ரூபாய கொடுத்துட்டு ஜக்காத்து முடிஞ்சுன்னு சொல்லிடுவாங்க. அது முதலிலே கணக்கு பார்த்து வைத்து விட்டு அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலும் சரி, ஒரேடியாக கொடுத்தாலும் சரி, கொடுக்கிற போது நீயத்து வேணும். நீயத்து இல்லைன்னா அதுக்கு பேர் சதக்கா. சதக்கா செய்கிறதுக்கு நீயத்து தேவையில்லை, அல்லாஹ்வுக்காண்டி செய்கிறேன் என்கின்ற வார்த்தை போதும். ஆனால் ஜக்காத்தாக நிறைவேற்ற வேண்டுமானால் எல்லாம் விடிஞ்சு இரவு நேரத்தில் எழுந்து சாப்பிடுகிறோம், சஹரில் சாப்பிட்றோம், வைக்கிறோம், எல்லாம் சரி, ஆனால் நீயத்து வைக்கலை. அவர் நோன்பு திறக்கிறப்போ வரைக்கும் அவர் நீயத்து வைக்காமல் இருக்கார். ஒரு 11 மணிக்குள்ளே அவர் தூங்கி எழுகிறார், 11 மணிக்குள்ளேயாவது அந்த நீயத்தை சொல்ல வேண்டும். இந்த நான் நீயத்து, இந்த நான் சாப்பிட்டது, நான் உணவருந்தியது சஹருக்காக, இந்த நோன்புக்காக வேண்டி, இந்த நோன்பை நான் நிறைவேற்றுவதற்காக வேண்டி உறுதி பூண்டிருக்கிறேன் அப்படின்ற என்ன அலைகள் வர வேண்டும் அவருக்கு. நாவிலிருந்து அந்த வார்த்தைகள் புறப்பட வேண்டும். எதுவுமே இல்லை, எந்திரிச்சார், சாப்பிட்டார், தூங்கினார், எல்லாரும் போகிற மாதிரி போய் கொண்டிருக்கிறார். நோன்பைக்குத்தானே எந்திரிச்சேன், சாப்பிட்டது அதற்குத்தானே, அது வெளிரங்கமான சொல் தான். ஆனால் மார்க்கம் எதை விரும்புகிறது என்று சொன்னால், அந்த உணவுக்கு உணவு அருந்திய பிறகு நான் நோன்பு வைக்கின்றேன் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே நாம் கவனிக்கின்றோம், மார்க்கத்தினுடைய பல்வேறு விஷயங்களிலே அந்த எண்ணங்கள் முக்கியத்துவம் படுகிறது. முதல்ல அதை பழக்க வேண்டும். எதை செய்கிறதுக்கு முன்னாலே நம்ம ஏன் செய்கிறோம், ஏன் செய்கிறோம், இந்த கேள்வி முதலில் அவசியம். இன்றைக்கு அந்த கேள்வி நமக்கு இல்லை, ஏன் இப்படி செய்கிறோம் தெரியாது. எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்கிறோம். அதை ஏன் செய்கிறோம் என்கின்ற கேள்வி நம்மை நோக்கி கேட்கிற போது தான் நம் செயலுக்கான பொருள் விளங்க ஆரம்பிக்கும், அதில் முக்கியத்துவம் கிடைக்கும். அல்லாஹ்விற்காக வேண்டி நான் செய்கிறேன் என்கின்ற இந்த சிந்தனையோட்டம் ஏற்படும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிகளுக்கு இந்த எண்ண சுத்தத்தை பழக்கப்படுத்தினார்கள். எந்த செயலாக இருந்தாலும் அதற்கு முன்னாலே இதை ஏன் செய்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்களா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த எண்ணமும் செயலும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். ஏதோ செஞ்சோம் என்பதிலிருந்து வேறுபட்டு நான் இதற்காக வேண்டி நான் செய்கிறேன் என்கின்ற எண்ண ஓர்மை அவசியப்படுகிறது. அப்படி செய்தால் நம்முடைய மனம் சற்று விசாலம் அடைகிறது, செயல்களிலே தியாகம் பிறக்கிறது, செயலுக்கு பின்னாலே அல்லாஹுடைய அருளை எதிர்நோக்குகிற பண்பு அதில் உதயமாகிறது. எனவே கல்வினுடைய சுத்தம்தான் நம்முடைய வணக்கத்தின் சுத்தம். கல்வினுடைய மனதினுடைய இஹ்லாஸ் என்ற தூய்மை தான் அதனுடைய முழுமைக்கான அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பண்படுத்துகின்ற பூங்கை அல்லாஹ் சொல்லுகின்ற போது அவர் எதற்கு அனுப்பப்பட்டார்கள்? நபிகள் பெருமானார் ஹுவல்லதி பாஸஃபில் உம்மியீன ரசூல மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம். அவர்களிருந்து ஒரு தூதரை நாம் அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் என்ன செய்வார்கள்? குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். வ யுஸக்கீஹிம், இன்னும் அவர்களை சுத்தப்படுத்துவார்கள். குர்ஆனை சொல்லுவது மட்டும் நபிகள் பெருமானாருடைய வார்த்தை அல்ல, அந்த குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு தகுந்தாற் போல அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவத்தை ஏற்படுத்தி அவர்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்துவதும் நபிகள் பெருமானாருடைய பண்பு. எனவே அமல்களிலே நமக்கு இருக்கின்ற அந்த முக்கியத்துவத்தையும் பொறுப்பையும் போல் நம்முடைய உள்ளத்தை நோக்கிய சிந்தனையும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. நபிகள் பெருமானாரிடத்தில் ஹதீஸில் வருகிறது, தக்வா என்பது ஹாஹுனா என்றார்கள். இறை அச்சம் என்பது எங்கே இருக்கிறது என்றால் அது ஹாஹுனா, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்றார். எனவே அதை மேம்படுத்துகின்ற நல்ல பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானான். சுபஹானல்லாஹ்.